வணக்கம், என்னுடைய பெயர் லோகநாதன், மாவட்ட அலுவலர், வடசென்னை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை. தற்போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர் 4 மற்றும் இன்று அக்டோபர் 14 இரண்டு நாள் வடகிழக்கு பருவமழை குறித்து கூட்ட அரங்கில் நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை குறித்து தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்ததின்படி எங்களுடைய இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் வடமண்டலம் அவர்களுடைய உத்தரவின்படி எங்களுடைய சென்னையில் உள்ள 43 தீயணைப்பு மீட்பு பணி நிலையங்களும் தயார் நிலையில் பணியாளர்கள் மற்றும் எங்களுடைய துறை எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ரப்பர் படகுகள், மீட்பு உபகரணங்கள், லைஃப் பாய், லைஃப் ஜாக்கெட்ஸ் மற்றும் பவர்ஷா, முக்கியமாக மரம் விழுந்து விட்டால் அதனை அறுக்கக்கூடிய பவர்ஷா எந்திரங்கள், ரப்பர் படகுகள் வித்து போட்டு வித்து அந்த ஓபிஎம் அவுட்போர்டு மோட்டார் என்று சொல்லக்கூடிய என்ஜின் வைத்து உள்ள படகுகளுடன் நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம். எங்களுடைய பணியாளருக்கு தேவைக்காக படை திரட்டும் பணி என்று சொல்லக்கூடியது இன்று காலை 8 மணி முதல் நாங்கள் படை திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். இப்போ தற்போது இன்று வடசென்னை மாவட்டத்தினுடைய எஸ்மலேடு தீயணைப்பு நிலையத்தை நான் தற்போது ஆய்வுக்காக வந்தேன். பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதை ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். தற்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மாநகராட்சியினுடைய கண்ட்ரோல் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க நம்ம சென்னைக்கு மட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா எழிலகத்தில் பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று எழிலகத்தில் ஒரு லைன் டிபார்ட்மெண்ட்டை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நம்ம மருதம் கண்ட்ரோல் ரூம், இது மாதிரி நிறைய இடத்துல கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்காங்க. பொதுமக்களுக்கு உடனடியாக தகவல் செய்கிறதுக்காக எல்லா லைன் டிபார்ட்மெண்ட்ஸுமே அங்கே இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டு அலுவலர்களும் ஒவ்வொரு இடத்துலையுமே 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கண்ட்ரோல் ரூம் எங்கே வச்சுருக்காங்க. அவங்க மூலமாகவும் நாங்களுக்கு தகவல் வருது. அது இல்லாமல் தீயணைப்பு துறைக்கு 112 112 101 எங்களுடைய கண்ட்ரோல் ரூமும் வச்சு எக்மோரில் இருக்குது. இது மாதிரி தீ கட்டுப்பாட்டு அறை மூலமாக எங்களுக்கு அழைப்பு வந்துட்டுருக்கு சார். இது இல்லாமல் எங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எப்போவுமே போன வருஷம் எங்கெங்கே எல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதோ அந்த இடத்துலலாம் கூட நாங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கிறதுக்கும் அந்த இடத்தையும் ஆய்வு செஞ்சு வச்சுருக்கோம். அங்கே ரெஸ்க்யூ பண்ணுறது எப்படி, அவங்கள அந்த இடத்துல மட்டும் ஸ்பெஷலாக போட்டு வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் நாங்கள் சென்னைக்கு மட்டுமே பார்த்திங்கனா வெளியிலேருந்து ஒரு 50 கமாண்டோ வீரர்கள், அவங்க ஏற்கனவே இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவங்க, அவங்கள இப்போ இந்த ஃப்ளட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் கீழ்ப்பாக்கத்துலேயும் தாம்பரத்துலேயும் தங்க வச்சுருக்கிறோம். ஆமாம் சார், கடந்த காலத்தில் லாஸ்ட் இயரில் எப்போல்லாம் ஃப்ளட் ஆச்சோ அங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கிறோம். ஆமாம் சார், அதே மாதிரி இது இல்லாமல் இப்போ அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சார், அந்த எங்கெங்கே ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்டதோ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற செக்ரட்டரிஸ் அந்த இதில் யாராவது தலைவர் அங்கே வாலண்டியர்ஸ் அவங்களுடைய நம்பர்லாம் கூட கொடுத்துருக்குறோம். எங்களுடைய ஃபயர் ஆஃபீஸருடைய பர்சனல் நம்பர்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு கொடுத்து ஏதாவது கான்டாக்ட் பண்ணுறதுக்கோ, ஏன்னா எமர்ஜென்சி நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக எங்களுடைய பர்சனல் நம்பர் கூட கொடுத்து வந்துருக்கோம். எங்கெல்லாம் லோயர் லைங் ஏரியாவில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதால அவங்களெல்லாம் கூட ஆய்வு செஞ்சு இப்போ கடந்த ஒரு மாதமாக அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கூட நாங்கள் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் வச்சுருக்கிறேன் சார். மக்கள் என்ன பண்ணணும் சார், நம்ம ஒரு வெள்ளம் சூழ்ந்துருச்சு, தண்ணி ஏறிடுச்சு அப்படின்னா மக்கள் வந்து இப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அவங்க வந்து டேலெல்லாம் கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு ஈவினிங் போக போக தான் அவங்களுக்கு இருட்டானதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கால் பண்ணியே கேட்குறாங்க. இது அவங்களுக்கே வந்து நம்மளுடைய வானிலையுடைய எவ்வளோ மழை பெய்யுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வெளியே வந்துட்டு சேஃபான பகுதிக்கு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு சொல்ல வர்றது. ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நைட்டு 6 மணி 7 மணிக்கு மேலே தான் கால் கூப்பிட்றாங்க அவங்க. அவங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு பயம் வருது. அதுக்கு முன்னாடியே அவங்க சேஃபான பிளேஸுக்கு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார். சென்னையில் இன்றைக்கி காலையிலேருந்து படை திரட்டும் பணி நடந்துகிட்ருக்கு சார். எல்லாருமே ரெண்டு டியூட்டியுமே டே நைட்டில் எங்களுக்கு டே நைட் குரு இருக்காங்க சார். சென்னையில் மட்டுமே ஒரு 1000 பேர் இருக்காங்க சார். இது இல்லாமல் நாங்கள் ஸ்பெஷலாக இந்த கமாண்டோ டீம் எங்கள் மெரினா டீமில் ட்ரைனிங் எடுத்த ஒரு 50 பேர் வந்து கமாண்டோஸ் வச்சுருக்கிறேன் சார். இங்கே